யாவரும் கேளீர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தேர்தல் அறிக்கை. ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக என்னவெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்கிறது தான் தேர்தல் அறிக்கை. கடந்த 2014 மக்களவைத் தேர்தலின் போது குஜராத் மாடல் போல இந்தியாவை வளர்ச்சி அடை செய்வோம், கருப்பு பணங்களை மீட்போம், கருப்பு பணங்களை மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்வோம் இப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை டிமானிட்டைசேஷன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நம்மளை நம்ம பணத்தை எடுக்கவே நடுத்தருள் நிறுத்தினாங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் ஜிஎஸ்டி வரின்ற பேரில் மொத்தமாக பிடுங்கினாங்க. இப்படி சாதாரண மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு, அவர்களுக்கு இசைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட பாஜக அரசு அகற்றப்பட்டு நம்முடைய நாட்டுக்கு புதிய விடியலை தரக்கூடிய தேர்தல் அறிக்கையாக தான் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் என மாபெரும் ஆற்றல் வாய்ந்த இயக்கத்தை உருவாக்கி அதனை 70 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றி பாதையில் வழிநடத்தி வீடு நடை போட வைத்து இன்று வங்க கடலரும் நீலா துயரில் ஆழ்ந்துள்ள கழகத்தின் ஒப்பற்ற தலைவர்களாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த தேர்தல் அறிக்கையை மக்கள் மன்றத்தில் முன் வைக்கப் போகிறோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இதுதான் திமுகவின் தாரக மந்திரம். என்னதான் திமுகவும் தலைவர் கலைஞரும் செய்த சாதனைகளை பெரும்பான்மையான ஊடகங்கள் மக்களிடமிருந்து மறைத்திருந்தாலும் சொன்னதையெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக இருக்குது. தலைவர் கலைஞர் அவர்களின் அறிவார்ந்த வழிகாட்டுதலில் 36 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் உரிமை குரலாக திகழ்ந்தவரும், 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக வியத்தகு சாதனைகள் பல புரிந்தவரும், இதற்கு முந்தைய பல்வேறு தேர்தல்களுக்கு கழகத்தின் தேர்தல் அறிக்கைகளை வரைந்த திரு முரசொலி மாறன் அவர்களின் உயரிய அரசியல் கனவுகளை, லட்சியங்களை நிச்சயம் இந்த தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கும். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கிய ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதவெறி கும்பலை துரத்தி இந்திய நாட்டையும் அதனுடைய ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமையேற்றுள்ள திமுக மத்தியில் ஆட்சி பொறுப்பில் பங்கெடுக்கும் போது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை மீண்டும் உறுதி செய்யும் பல முத்தான சிறப்பான திட்டங்களை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய திமுக தமிழை இணை ஆட்சி மொழியாக கொண்டு வர தேவையான சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ளும்னு சொல்லியிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் தமிழக விவசாயிகள் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும், அவரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்த போதும், போராட்டங்கள் நடத்திய போதும், ஏன் நிர்வாண போராட்டமே நடத்திய போது கூட அவர்களை சந்திக்க மறுத்தவர் பிரதமர் மோடி. இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு எதிரான பாஜக அரசும் பிரதமர் மோடியும் அகற்றப்படும் போது மக்களவையில் வேளாண்மைக்கென தனி ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும், விவசாயிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புறங்களுக்கு சென்று கல்வி கற்க இலவச பஸ் பாஸ் சேவையை அறிமுகப்படுத்தியது திமுக அரசு. இப்படிப்பட்ட திமுக இந்த முறை மத்திய அரசில் பங்கெடுக்கும் போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பயண சலுகை வழங்கப்படும் தங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. என்னதான் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் அதிமுக சொல்லிக்கிட்டாலும், பிரதமர் மோடியே கூட்டு வந்து ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் மீண்டும் தொடக்கி வச்சாலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது என்னமோ திமுக தான். இப்படிப்பட்ட திமுக கூட்டணி ஆட்சி மீண்டும் மத்தியில் அமையும் போது மதுரை, திருச்சி, கோவை, சேலம் ஆகிய மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழின் பெருமையையும் தொன்மையையும் மறைக்க கீழடி ஆய்வு உண்மைகளை வெளிப்படுத்தாமல் மூடிமறைக்கும் பாஜக அரசு அகற்றப்பட்டு திமுக இடம்பெற்றுள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அரசு அமையும் போது கீழடி ஆய்வுகள் தொடரப்படும், அங்கேயே ஒரு அருங்காட்சியகமும் அமைக்கப்படும்னு தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், கஜா புயல் பாதிக்கப்பட்டும் அதிமுக மற்றும் பாஜக அரசுகளால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டவரும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு.
திமுகவின் லட்சியங்களில் ஒன்றான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை அடைவதற்கு மற்றும் ஒரு அடியாக மத்திய நிதிக்குழு அதாவது ஃபைனான்ஸ் கமிஷனும் அதன் பணிகளும் மாநிலங்கள் மன்றத்தால் அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சிலால் வரையறுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரோட ஆலோசனைகளையும் கேட்க மாட்டோம். நாங்கள் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு நிகழ்த்தப்பட்ட பாஜக அரசின் தவறுகளால் சிதைந்து போன இந்திய பொருளாதாரத்தை மீட்க சிறந்த பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்படும்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. பாக்கெட்டில் இருக்க கொஞ்ச நஞ்ச காசையும் தினமும் உரியும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை நாள்தோறும் நிர்ணயிக்கும் விலை நடைமுறை மாற்றப்பட்டு அட்மினிஸ்டர்ட் பிரைசிங் மெக்கானிசம் சொல்லப்படக்கூடிய நிர்வகிக்கப்பட்ட விலைமுறை மீண்டும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்தப்படும். சீனியர் சிட்டிசன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கான வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்படும். பென்ஷனர்ஸுக்கு வருமான வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. சிறு குறு நடுத்தர தொழில்களை முற்றிலுமாக நசுக்கிவிட்ட ஜிஎஸ்டி வரி ஏற்படுத்திய பாதிப்புகளை களைய உரிய வகையில் வரி விகிதம் மாற்றி அமைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், ரூபாய் 7000 கோடி அளவிலான கூட்டுறவு கடன்கள் ரத்து என எண்ணற்ற சாதனைகளை செய்து விவசாயிகளின் உற்ற தோழனாக விளங்கும் திமுக பங்கெடுக்கும் மத்திய ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களும் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என்ற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. முல்லை பெரியாறு மற்றும் காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டுவது தடுத்து நிறுத்தப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என விவசாயிகளுக்கு ஓப்பான செய்திகள் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ளன. 27 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வலியுறுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்தி தலைசிறந்த மருத்துவர்களை உருவாக்கியது தமிழகம். இப்படிப்பட்ட தமிழகத்தில் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி எண்ணற்ற மாணவர்களின் கனவை சிதைத்தது பாஜக அரசு. அதுக்கு துணை நின்றது இந்த அதிமுக அரசு. இப்படிப்பட்ட அரசுகளால் நம்முடைய தங்கை அனிதாவை நாம் இழந்தது போல இன்னொரு தங்கையோ தம்பியோ நாம் இழக்காமல் இருக்க தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான கனவு திட்டம் சேது சமுத்திர திட்டம் 11 ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள இத்திட்டம் மீண்டும் துவக்கப்பட்டு விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு அறிவிப்புகளை திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதை முழுமையாக படித்து காட்டி அதற்கு பிறகு நிறைவாக ஒன்று சொல்லுவார். ரெண்டே வரியில் சொல்லுவார், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது கலைஞருடைய பாதை. கலைஞரின் பாதை மட்டுமல்ல, கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினின் பாதையும் அதுதான். சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம், இது கலைஞருடைய வாக்குறுதி. கலைஞருடைய வாக்குறுதி மட்டுமல்ல, கலைஞரின் மகனான ஸ்டாலினின் வாக்குறுதியும் அதுதான்.